Hi yaar, welcome to Malini's Cooking World. Hope all are safe and fine. Prayers, ellarkagum prayers. இன்னைக்கு நான் ஒரு பதாங்கீர் பண்ண போறேன். நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு பதாங்கீர் பண்ண போறேன். வாங்க போலாம். அதுக்காக ஒரு 100 grams பாதாம் கொஞ்சம் ஒரு 2 hours கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அது அப்புறம் இப்படி தோல் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒன்றுனா இப்படி தோல் எடுக்கணும். ஒரு 2 hours சுடுதண்ணியில் வச்சாலே இப்படி வந்துடும். எல்லாமே அந்த மாதிரி தோல் எடுத்த பிறகு நம்ம ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ அந்த பாதாம் எல்லாம் தோல் எடுத்து வச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக. ஒரு 100 gram இருக்குது. 1 liter பால் எடுத்துருக்கு, பாதாம் இருக்கு. இந்த பாதாமை போட்டுட்டு இந்த மிக்சியில் இந்த பாலில் கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு அது மிக்சியில் ஒன்று அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு குறை குறான்னு. அப்போ தான் பாதாம் கடித்தா தான் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு பாதாம் பாருங்கள், இப்படி இப்படி கொஞ்சம் தறி தறியாக தான் இருக்கணும். அப்போ தான் மிக மில்கில் போட்டால் நல்லாயிருக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பால் காய்ச்சலாம். இப்போ அந்த பாலில் பேலன்ஸை 1 liter 1/4 liter பால் வந்து அது அரைச்சி வச்சிருக்கு பாதாமோட, பேலன்ஸ் 1/4 liter இப்படி ஊற்றிட்டு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணும். நல்லா பால் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு ஒரு வெரி சீக்ரெட்டான டேஸ்டான இன்க்ரீடியன்ட் இதுக்கு ஃப்ளேவர் சேர்க்க வேண்டியிருக்கு, அது போடுறேன் லாஸ்ட்டு. வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இது டேஸ்ட்டாக. சரி, மில்க்கு நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா கொதிக்கும்போது கொஞ்சமாக ஒரு 1 pinch 2 pinches இது குங்குமப்பூ, போட்டு நல்லா இளக்கணும். குங்குமப்பூ போட்டால் லைட்டாக எல்லோ கலர் வந்துடும், நல்லாயிருக்கும். குங்குமப்பூ போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் எல்லோ கலராக வந்துட்டுருக்கு பாருங்க, அந்த குங்குமப்பூ போட்ட பிறகு நல்ல ஒரு எல்லோயிஷ் கலராக வரும். நல்லா ஒரு 2 minutes கொதிக்க வச்சுருக்கேன். 1 liter பால் எடுத்ததுனால நான் கொஞ்சம் இவ்வளோ சுகர் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 5-6 spoon சுகர் போட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes கொதித்த பிறகு லாஸ்ட் அந்த மிக்சர் அந்த பாதாமும் பாலும் அரைச்சி வச்சது போடலாம். நல்லா எல்லோ கலர் ஆயிடுச்சு பாருங்க அந்த குங்குமப்பூ போட்ட உடனே. நல்லா சுகரும் போட்டாச்சு. சுகர் வந்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த கிரேட்டட் அந்த மிக்ஸ் பாதாமும் பாலும் சேர்த்து அரைச்ச மிக்சர் போட்டுக்கலாம். அது போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அப்படியே ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிடலாம், என்ன சப்போஸ் அந்த பால் பிரியக்கூடாது, அதனால் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடிலே ஆயிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour வைக்கணும். வாங்க பார்ப்போம். பாதாம் கீர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. கீர் இப்போ வந்து நல்லா இது வந்து 1 hour 1 or 2 hours வச்சா கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், சர்வ் பண்ணலாம். சி, பாதாம் கீர் இஸ் ரெடி. 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, நல்லா கூலாயிடுச்சு. இப்போ வந்து கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லோரும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.